எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிவிகே இல்லம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், கண்டிப்பா மறக்காம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா கண்டிப்பா வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நர்சரி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே, அதாவது கேட்டுக்கு வெளியே பார்க்கும் போது ஒரு மலை மேல ஒரு கோயில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுங்க. ஸோ இப்போ அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா அது கோயில் கிடையாதுங்க, ஒரு மணி மண்டபம் மாதிரி. இதுதாங்க அது, கோயில் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் ஏமாந்துடுறாங்க. இது பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இடம் இந்த மாதிரி காலியா இருக்கு. இது என்னன்னா, இது வந்து ஏரி. அந்த ஏரியில இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி வத்தி அந்த கல் இப்ப எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குதுங்க. நான் வந்து லைட்டா ஒரு கல்வெட்டு வெட்டலான்னு போனேங்க, ஆனா ஒரு போர்டு கூட கிழிக்க முடியல. அதை பார்த்துட்டு நாங்க அப்படியே கீழே இறங்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கார்டன்ல இருக்கிற எல்லா மரத்துக்கு மேலயும் பேர் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்குங்க, அவ்வளவு அமைதியான இடம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, லால்பாக்ல முக்கியமா பார்க்க வேண்டிய இடம்னா அது ரோஸ் கார்டனுங்க. இந்த இடத்துல எல்லா வெரைட்டியான ரோசஸ் இருக்கு. ஸோ கிட்ட ஷூட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இது வந்து நான் வெளியே தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, எல்லா ரோசஸும் நல்லா இருக்கு. ஆனா ஒரு சில செடியில ரோசஸ் விடல. ஸோ பிங்கியும் ரெட்டியும் நல்லா பூத்து குலுங்கி சிரிச்சிட்டு இருக்காங்க. மற்றதெல்லாம் சீசன்ல தான் விடும் நினைக்கிறேன். அடுத்ததா இது பாத்தீங்கன்னா, செம்பருத்தி. இவ்வளோ வகையான செம்பருத்தி இருக்குங்க. ஆனா ஒரு பேட் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அங்க எந்த செடியும் இல்லை. ஜஸ்ட் அந்த போர்டை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணேன். இது பாருங்க, இதுகிட்ட நாங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ பெரிய வாழையில, இது வாழை மரமா வாழை மரம் இல்லையா அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு எங்களுக்குள்ள. இவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன், ஒரு ஃபேமிலியே ஃபுல்லா உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளோ பெருசா இருக்கு. கார்டன்ல இதுதாங்க பெரிய மரம்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். அந்த நர்சரியில குட்டி குட்டியா இருந்ததெல்லாம் இங்க பெரிய பெருசா நின்னு வளர்ந்து நின்றுட்டு இருக்கு. இது பாருங்க, இது மரத்திலேயே செஞ்சிருக்கு. நீலகிரி மரம் இந்த மரத்தை, இது 200 வருஷம் பழமையான மரம். அந்த மரத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு எல்லாம் செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இது எங்க இருக்கும் அப்படின்னீங்கன்னா, நம்ம என்ட்ரி பண்ண லெஃப்ட் சைட்ல நர்சரினா, ரைட் சைடில் நம்ம கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்தோன்னா இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து நீலகிரி மரம் தாங்க. எவ்வளோ நல்லா செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். மேங்கோ ட்ரீ 250 வருஷம் ஓல்டுங்க பாருங்க, அங்கே போட்டிருக்காங்க. அதில் 250 வருஷம் பழமையான மரம். இது ஃபிஷ்ஷு, இதை போய் நான் கிட்டவே ஷூட் பண்ணேன். எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்க. வந்து ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு மூக்குத்தி இன்னும் இல்லைங்களா, அந்த மாதிரி அழகா இருக்கு இல்லைங்க. அடுத்ததா பாருங்களேன், ஒரு சிம்பாலிக்கா இயற்கையோட தாய், அதுல அந்த மடியில நம்பன்ற மாதிரி, அது இயற்கை தாய் அவங்க மடியில நம்பன்னு. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா காஜோஸ்ங்க, அதாவது கிளாஸ் ஹவுஸ். இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளாஸ் ஹவுஸ்ங்க. இந்த கிளாஸ் ஹவுஸ் இப்போ வந்து எம்டியா இருக்கு. ஆனா ஆகஸ்ட் 15 வந்தீங்க அப்படின்னா, இதை பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். எல்லாமே பூக்களாலையும் விதவிதமான வெஜிடேபிள்ஸ், அதாவது காய்கறியாலும் அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் இல்லைங்க, லட்சக்கணக்கில் வந்து இங்க ஜனங்க வந்து சேருவாங்க. அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. முடிஞ்சா இதே மாதிரி சூழ்நிலை இதே மாதிரி இருந்தா நான் நெக்ஸ்ட் இயர் வந்து இதை வீடியோ பண்ணி அப்லோட் பண்றேன். அடுத்ததான் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏரி, லேக். ஸோ இங்க வந்து பெரிய ஏரிங்க, இங்க வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்கு. இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கொரோனா டைம் அப்படின்றதுனால. இவ்வளோ பெரிய ஏரி பாருங்க, டைமிங்ஸ் கூட எல்லாம் போட்டிருந்தாங்க இங்க. ஸோ போட்டிங் கூட இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டஸ்ட்பின் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நம்ம எப்போ வந்தாலும் இந்த இடம் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குங்க, அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் தான் கிடைக்கும். அங்கே நிறைய பூக்கள் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், நல்ல நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். போகும் வரும்போது இதெல்லாம் ஷூட் பண்ணோம். இது பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் போகும்போது ஒரு ஆள்
நின்று மேலதான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வந்து இப்ப பெரியவங்க சின்னவங்க எல்லாம் ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு அவங்களால முடியாது இல்லைங்களா, அவங்களுக்காக இது வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி பண்ணிருப்பாங்க. இது சார்ஜபிள் தான், அது மூலமா அவங்க எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவாங்க நம்மளுக்கு. அவ்வளவுதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சு.